தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, மராத்தி உட்பட விஜயகாந்த், அரவிந்த் சாமி, வெங்கடேஷ், ரகுவரன் என இவர் கொடுத்த கதையில் நடித்த நடிகர்கள் ஏராளம். தமிழ்நாடு அரசின் திரைப்பட மானியக் குழு உறுப்பினர் இவர். எஃப்இஎஃப்எஸ்ஐயின் முன்னாள் தலைவரான திரு வி சி குகநாதன் ஐயா அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். நல்ல மேடை, அழகான பேச்சாளர்கள், இனிமையான தமிழ். எங்கள் பெப்சியை சேர்ந்த டான்ஸ் மாஸ்டர், அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்றேன். அந்த பெப்சியில 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த 25,000 தொழிலாளர்களுக்கும் நான் ஒரு 3 வருடங்கள் தலைவனாக இருந்தவன். இந்திய அளவில் அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் மாமன்றத்தின் அல்லது சம்மேளனத்தின் செயலாளராக இருந்தவன். அவர்களுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். தொழிலாளர்கள் சிரித்து கொண்டு பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னால் பெரிய சுமை இருக்கும், மிகுந்த கவலைகள் இருக்கும். அரசுகள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவர்களை தாங்கி பிடிக்க முடியாது. அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இதை போன்ற சின்ன தயாரிப்பாளர்கள் தான். நானும் ஒரு சின்னப்பர் தயாரிப்பாளர் தான். எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். சிவாஜி அவர்களை பத்தி சொல்லணும்னா, போன மேடையில் போன சனிக்கிழமை நான் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினேன். அது பத்திரிகைகளெல்லாம் வந்திருந்தது, ஊடகங்களில் வந்திருந்தது, எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் என் தாய் தந்தையரை மிஞ்சி, குருவை மிஞ்சி, இதய தெய்வமாக என் இதயத்தில் குடியிருப்பவர். அவரை நான் எந்த காலத்திலும் மறந்ததும் இல்லை, அவரை நினைக்காத நாளும் இல்லை. ஆனால் சிவாஜி சாரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நான் முதல் படம் எடுத்தேன், எழுத்தாளர்னா நிறைய எழுதிட்டேன், முதல் படம் எடுத்தேன். ஏவிஎம் என்ன தயாரிப்பாளர் ஆக்கினாங்க. முதல் படம் சுடரும் சூறாவளி. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை, அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் எனக்கு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அடுத்த படம் எடுப்பதா வேண்டாமா தயக்கத்தோடு நான் செட்டியார் முன்னால் போய் நின்றேன். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நஷ்டத்தில் பாதியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், பாதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவும் பணத்தை நீங்கள் தர வேண்டாம், உங்கள் வேலையை இப்ப பாருங்கள் என்று சொன்னார். சந்தோஷத்துடன் நான் ஏவிஎம்ல நிறைய நோக்கிய அலுவலகத்தை நோக்கி 1968 இன்று வரை எனக்கு ஏவிஎம்ல அலுவலகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு உரிமையை கொடுத்து வளர்த்தவர் என்னுடைய அப்பச்சி ஏவிஎம் அவர்கள். அவனை நான் மறந்துவிட முடியாது. அப்படி நான் நடந்து போய் கொண்டிருக்கும் போது இடது பக்கத்திலே ஒரு அறை, அந்த அறையின் வாசலிலே ஒருவர் துண்டு போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு பற்களை குச்சி வைத்து குத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை நான் கடந்து செல்லும் போது, ஏ சோக்ரா இங்க வா அப்படின்னாரு. இந்த குரல் கணீர் என்று என் காதிலே விழுந்தது. நான் எழுதியிருக்கிறேன், அதற்கு முன்பாக எங்க மாமா தங்கைக்காக உயர்ந்த மனிதர்கள் சில காட்சிகள், இப்படி சிவாஜி சாருக்கு நிறைய எழுதியிருக்கிறேன். முதல் முறையாக உயர்ந்த மனிதர்கள் சில காட்சிகளை கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி எழுதிவிட்டு நான் அந்த காட்சிகளை படிப்பதற்காக சிவாஜி சாருடைய ஒப்பனை அறைக்குள் செல்லுகின்றேன். அந்த சிங்கத்தை பார்த்தவுடன் எனக்கு பயமாக இருக்கிறது. என் வயசோ 18, இவரிடம் படிப்பதா என்று பயமாக இருக்கிறது. அப்படி திரும்பி ஒரு பார்வை, அது வேற இன்னும் கலக்கிடுச்சு. வைத்த டைலாக் எடுத்துட்டு பக்கத்தில் வந்த படி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் மென்மையா சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். படி அப்படின்னாரு. படிச்சேன். படிச்சு முடிச்சோன்னு அப்படி ஏற இறங்க ஒரு பார்வை, நீ தான் எழுதுனியா? இல்ல, இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு நகை எழுதியிருக்கேன் இல்லையா? ஓ நல்லா இருக்கு, போய் டைரக்டர் சொல்லி இதையே ஷூட் பண்ணலாம்னு சொன்னார். நடக்குது. அப்படி அறிமுகமான அவர், நான் இப்படி சுடரும் சூறாவளியும் படம் தோல்விக்கு பின்னால் அல்லது நஷ்டத்துக்கு பின்னால்
நடந்து போய் கொண்டிருக்கும் போது இவர் சோக்ரான்னு கூப்பிட்டார். உள்ளவா போன உட்கார்ந்தார். அதே பல்லு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க போய்கிட்டு இருக்க? ரூமுக்கு போய்கிட்டு இருக்க. எல்லாரையும் வச்சு படம் எடுக்கிறியாமே? ஒண்ணுமே பதில் இல்லை. நான் சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லல. பேசாம பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன வச்சு ஏன் படம் எடுக்க நினைக்கல? கேக்குறது யாரு? சிவாஜி கணேசன் பராசக்தியிலிருந்து வசந்த மாளிகை வரைக்கும் கௌரவம் வரைக்கும் அது வரைக்கும் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற அந்த சிவாஜி கணேசன் சாதாரணமான ஒரு 18 வயசு பையனாகி என்ன பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்ன வச்சு படம் எடுக்கலன்னு. அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. உங்களோட வசதியை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க போய் இன்னைக்கு சாயந்தரம் என் தம்பி சண்முகத்தை ஆபீஸ்ல பாருங்கன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மனுஷன், அத்தனை படங்கள் நான் எழுதியிருக்கேன். இன்னொரு விஷயத்த சொல்லணும், தங்கைக்காக எங்கள் படத்தை அந்த தயாரிப்பாளர் வந்து நீங்க என் படத்தை எழுதணும்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்தவர் பேர் பெர்னாண்டஸ். அவருக்கு எனக்கு என்ன முன்னுக்கு முன்பின் தெரியாது. அவர் சொல்லுறாரு நீங்க என் படத்தை எழுதணும்னு. உனக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டேன் என்ன இல்லை, நான் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்க போறேன். அவர் சொன்னாரு உங்களை வச்சு எழுத சொல்லி. ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இதே நிலைமை பச்சை பாஸ் காலேஜில் நான் படிக்கும் போது எனக்கு நடந்துச்சு. ஒரு தயாரிப்பாளர் பச்சை பாஸ் காலேஜுக்கு வந்து முதல்வர் கிட்ட கேட்கிறாரு, குகநாதனை நான் பார்க்கணும்னு. அவர் அந்த பியூனை கூப்பிட்டு இவரை கூட்டிட்டு போய் குகநாதன்கிட்ட விடுங்கிறார். அவர் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து உள்ள பார்த்து நிக்கிறாரு. பியூன் உள்ள வந்து அந்த லெக்சர் கிட்ட சொல்றாரு. லெக்சர் திரும்பி பார்க்கிறாரு. வெளியே வந்தவர் கோவை செழியன் தயாரிப்பாளர். அவர் உள்ளே பார்க்கிறார். அங்கே நிற்கின்ற விரிவுரையாளர் தான் அந்த குகநாதன் என்று அவர் நினைக்கிறார். இல்லை, நான் கடைசியில் பெஞ்சிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன். முதல் நாள் இரவு படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்த காரணத்தினால் எனக்கு தூக்கம் வந்தது. நான் கிளாஸ் ரூம் என்பதை மறந்து விட்டு பெஞ்சிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறேன். மேலே பார்த்து அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அவரை எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார் என்னுடைய விரிவுரையாளர். நான் எழுந்து கீழே வருகின்றேன். ஒன்றும் புரியவில்லை. தடுமாறிக்கொண்டு நிற்கும் போது உங்களை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். வெளியே போங்கள் என்று சொல்லுகிறார். நான் வெளியே வருகிறேன். கோவிச்செழி நின்று கொண்டிருக்கிறார். அண்ணா எங்க வந்தீங்க? என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். நல்லாவே தெரியுமே. எங்க பார்த்திருக்கீங்க? காஞ்சிபுரத்துல நீங்க அண்ணாவை பார்க்க அடிக்கடி வருவீங்க. நான் அப்ப சின்ன பையனா அங்க படிச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் உங்களை பார்த்திருக்கேன்னு சொல்றேன். அப்படியா? நீங்க தான் குகநாதனா? ஆமா. நீங்க தான் எம்ஜிஆருக்கு போன கதையெல்லாம் எழுதினீங்களா? ஆமா. உங்ககிட்ட ஒரு கதை இருந்தா வாங்கிட்டு வர சொல்லி எம்ஜிஆர் என்ன அனுப்பிச்சார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது நடக்கக்கூடிய விஷயமா? ஆனா நடந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். இதே போல் சிவாஜி சார் அவர்கள் என்னை கூப்பிட்டு படம் எடுன்னு சொல்றாரு. அவர் தம்பியை போய் பாருன்னு சொல்றாரு. நான் கௌரவமா ஒரு செக்கை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு அங்க ராயப்பேட்டையில் இருக்கிற சிவாஜி பிலிம் அலுவலகத்துக்கு போகிறேன். சாயந்தரம் சண்முகம் அவர்களை சந்திக்கிறேன். அவர் அண்ணா போன் பண்ணாரு. அண்ணா போன் பண்ணாரு, ஒரு நல்ல கதையை பாருங்க, உடனடியா டேட் கொடுத்துறேன். ஒண்ணுமே புரியல எனக்கு. தலை கொஞ்சம் சுத்திச்சு. சிவாஜி சார் கால் ஷீட் கிடைக்க மாட்டதான்னு பல தயாரிப்பாளர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கின்ற காலம் அது 70களில், 71களில். நான் உடனே அந்த செக்கை எடுத்து அவரிடம் நீட்டினேன். சண்முகம் சார் என்னை பார்த்து கேட்டார், சிவாஜியின் தம்பி, என்ன இது? இல்ல ஒரு முறையான அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். அண்ணா வாங்க சொல்லி சொல்லல, கதையை மட்டும் எடுத்துட்டு வாங்க, நான் டேட்ட தரம் படுத்த ஆரம்பிங்க. என்னங்க அது? நடக்குமா சொல்லுங்க, நடக்குமா? ஆனா நடந்துச்சு. அதனாலதான் நான் எம்ஜிஆர் கிட்டையும் வேலை செய்த, சிவாஜி சார் கிட்டையும் வேலை செய்த, அண்ணா கிட்டையும் பழகின, கலைஞர்கிட்டையும் பழகின, ஜெயலலிதா என் கூட படிச்சவங்க நாடக பள்ளியில அவங்க கூடவும் பழகின. அதனால அதுக்கு பின்னாடி என்னோட வளர்ந்தவங்களை நான் சொன்னா அது ஒரு நீண்ட பட்டியல். சட்டக்கல்லூரியில் படிக்கும் போதே திருமா என்கிட்ட வந்துட்டார். அந்த காலத்தில் பேராசிரியர் ஆகும் போதே சுபவீரபாண்டியன் என்கிட்ட வந்துட்டார். நண்பர் வேல்முருகன் என்கிட்ட வந்துட்டார். அவங்க எல்லாம் எங்கிட்ட வரல. நான் ஈழத்துக்காக நடத்திய போராட்டங்களில் என்னோடு கலந்து பயணித்தார்கள். ஆகவேதான் என்னை பற்றிய வரலாற்றை இவர்கள் சொல்லும் போது அவ்வளவு நீண்டதாக சொல்லுகிறார்கள். அத்தகைய பாக்கியத்தை நான் பெற்றேன் என்றால்
அது என்னுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நான் படித்த தமிழ் எனக்கு தந்த வரம், அப்படித்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட விழாக்களுக்கு, அதுவும் இன்றைக்கு 3 மணி, என்னுடைய மனைவி கேட்டால், எங்க உங்க வயசு என்ன, வீணாக்க வண்டியை ஓட்டிட்டு நீங்க அவ்வளவு தூரம் பிரசாத் ராபுக்கு போறேன்னு சொல்றீங்களே, என் வீடு ரயலா காலேஜுக்கு முன்னாடி ஸ்டெர்லிங் ரோட் பக்கத்துல போறேன்னு சொல்றீங்களே, இது அவசியமா, அப்படி என்ன அங்க போய் சாதிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி, அதுக்கு நான் சரியான பதில் சொல்ல முடியாது. ஆனா அந்த பதில உங்ககிட்ட சொல்றேன், நான் ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்தேன். ஏன்னா என்னை மாதிரி 18 வயதிலே வந்த தொழிலாளர்கள் பல பேர் இங்கே இருக்கிறார்கள். என்னை மாதிரி நாளை நமக்கு விடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள். என்னை மாதிரி நாளைய உலகம் என்னையும் அவர்களையும் தாங்கி பிடிக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதை போல் சின்ன படங்களை தயாரிக்கிறவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவன் நான். இரண்டாவதாக, நான் பத்திரிகையாளர் மீது ஊடகத்துறையாளர்களிடம் மிகவும் அன்பை வைத்திருக்கிறேன், பாசத்தை வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆரம்பித்த காலம் 65களில் இருந்து இன்று வரை என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். என்னுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்களும் அவர்கள்தான். நான் இப்படிப்பட்ட ஒரு மேடை கிடைத்தால் அதனை திரையுலகத்துக்காகவும் தமிழுலகத்துக்காகவும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது என்னுடைய வழக்கம். அப்படிப்பட்ட வழக்கத்தில் இன்று நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லுகிறேன். அண்மை காலத்தில் இந்த ஓடிடி தளங்களை பார்க்கும் போது, அதிலே வருகின்ற சில படங்களை பார்க்கின்ற போது நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இந்த கலையுலகத்தில் நாம் இருக்க வேண்டுமா, சொரணை உள்ளவர்கள் இருக்கலாமா என்ற அளவுக்கு நான் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் அண்மையில் நான் பல படங்களை பார்த்தேன், மொழிமாற்று படங்களையும் பார்த்தேன். ஒரு காட்சியை சொல்லுகின்றேன். தாய்மார்களே, என்னை உங்கள் தம்பியாக அல்லது அண்ணனாக நினைத்துக் கொண்டு இவற்றை நீங்கள் மன்னிக்க வேண்டும். முந்தைய நாள் நான் பார்த்த படம் ஒன்று. கணவன் மனைவியிடம் வருகிறார். மனைவி கணவரிடம் முகம் கொடுத்து பேச முடியாத நிலையிலே பயந்து போயிருக்கிறாள். கணவன் பார்க்கிறான், ஏன் இந்த நிலைமை, அவனுக்கு ஏதோ சந்தேகம் வருகிறது. வீடு பூராகவும் தேடுகிறான். தேடி பார்க்கும் போது பரணிலே ஒருவன் ஒளிந்திருக்கிறான். ஒளிந்திருக்கின்ற அவனை இழுத்து வந்து மனைவி முன்னால் நிறுத்தி பலார் பலார் என்று அறைகிறான். அறைந்து விட்டு மனைவியை கேட்கிறான், ஏண்டி இவன் என்னை விட உன்னோட அன்பாக அதிகமாக உடலுறவு வைத்துக் கொள்வதில் திறமைசாலியாக இருக்கிறானா என்று கேவலமாக கேட்கிறான். அந்த மனைவி 2-3 அடிகளை வாங்கிவிட்டு திருப்பி சொல்லுகிறாள், ஆமாயா, அவன் உன்னை விட திறமையா இருக்கான், அதனாலதான் அவனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்றான். இது ஓடிடி தளத்தில் வருகிறது. இதனை உங்கள் பிள்ளைகள் பார்க்க மாட்டார்களா? என் பிள்ளைகள் பார்க்க மாட்டார்களா? என் பேரன்கள் பார்க்க மாட்டார்களா? தயாரிப்பாளர்கள் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கின்ற அன்பு விஜயமுரளி அவர்களை கேட்கிறேன், இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன், சென்சார் இல்லை என்ற காரணத்தினால் ஓடிடி தளங்களில் இப்படிப்பட்ட படங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இது கலாச்சாரத்தை கெடுக்காதா? நன்றாக யோசித்து பாருங்கள் பத்திரிகையாளர்களே. இந்த விஷயத்தை நீங்கள் மக்களிடம் சேர்க்க வேண்டும். மக்கள் இதற்கு எதிராக கிளர் தேட வேண்டும். மத்திய அரசை எதிர்த்து இது நியாயமா என்று கேட்க வேண்டும். ஏன் நான் மத்திய அரசை சொல்லுகிறேன் என்றால், சென்சார் மத்திய அரசோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் தான். நான் அரசியல்வாதி அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட படங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவதாக இன்னொரு கருத்து. 3-4 நாட்களுக்கு முன்பாக நான் பெரியார் திடலிலே பெரியார் வாசக வட்டம் நடத்திய ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அதிலே ஒரு எக்கனாமிஸ்ட், பொருளாதார மேதை பேசிக்கொண்டு வருகிறார். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இந்தியாவும் தமிழ்நாடும் பொருளாதார நிலை. இதைத்தான் அவர் எடுத்துக்கொண்டார். இந்திய நாட்டின் பொருளாதார நிலை கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி சீரழிந்து போய்விட்டது என்பதை அழகாக எடுத்துச் சொன்னார். பாமரர்களுக்கும் பார்க்கின்றவர்களுக்கும் புரியும் விதமாக எடுத்துச் சொன்னார்.
அதிலே ஒரு விஷயத்தை சொன்னார். அதுதான் என்னை மிகவும் பாதித்தது. அது உங்களோடு சம்பந்தப்பட்டது, இவர்களோடும் சம்பந்தப்பட்டது. ஆகவே அந்த விஷயத்தை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய பட்ஜெட், நம்மளுடைய ஆண்டு வருமானம் அல்லது ஆண்டு அந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்ல 100% என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் 17% பிற மாநிலங்களுக்கு சினிமா துறையின் மூலமாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. அவர் விளக்கமாக சொல்லுகிறார், இதனை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும், திரைப்படத்துறைக்கு படம் எடுப்பவர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இப்படி பல சாரார் இருக்கிறார்கள். இவர்களில் அனைவருமே மொத்த பணத்தை கையிலே எடுத்துக்கொண்டு வந்து படம் எடுக்கிறவர்கள் அல்ல, தியேட்டர்கள் கட்டுகிறவர்கள் அல்ல, படங்களை வாங்குகிறவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நிதி உதவி செய்கின்றவர்கள், அவர்களிடம் பணத்தை வாங்கித்தான் படத்தை எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த பல தயாரிப்பாளர்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல், வட்டி போட்ட குட்டி அதையும் சேர்த்து கொடுக்க முடியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். பல திரை அரங்க உரிமையாளர்கள் அந்த கட்டடங்களை விற்றிருக்கிறார்கள். பல தியேட்டர் அதிபர்கள் போல தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட இயக்குநர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். அவர்களும் திருப்பி கொடுக்க முடியாமல் எனக்கு தெரிந்த 2-3 இயக்குநர்கள் ஜெயிலுக்கு கூட போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த பணம் கொடுக்கின்ற நிதி கொடுக்கிறவர்கள். அந்த நிதியாளர்கள் முன்பு தமிழ்நாட்டில் செட்டியார்கள் இருந்தார்கள், வேறு பலர் இருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்றவர்களில் 90% பிற மாநிலத்தவர்கள். உதாரணமாக சொல்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் சைக்கிளிலே ஏவிஎம் செட்டியாரை பார்க்க வருவார். அவர் 20 பேரிடம் 5000 5000 வாங்கி ஒரு 1 லட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து பைனான்ஸ் கொடுப்பார். வட்டி ஒழுங்காக கொடுக்கப்படும். அந்த சைக்கிளிலே 60 வருஷத்துக்கு முன்பாக வந்தவர் என்று 600 கோடிகளுக்கு சொந்தக்காரராக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் பொய் சொல்லவில்லை, இது உண்மை. இதேபோல் 30 வருடங்களுக்கு முன்பாக மிக சாதாரணமாக என்னுடைய உதவியாளராக இருந்த பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு பைனான்ஸ் கொடுப்பதற்காக ஒருவர் வருவார். அவர் வீட்டுக்கு நான் பார்த்திருக்கிறேன், டி நகரில். பணம் கொடுப்பார், பணம் வாங்கி போவதற்கு சைக்கிளிலே வருவார். வந்து கையை கட்டிக்கொண்டு பஞ்சு அருணாசலம் முன்னால் நிற்பார். அவருக்கு இவர் பணங்களை கொடுப்பார். அதை வாங்கிக் கொண்டு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் பணம் தேவைப்பட்டால் சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போவார். அவரும் அவருடைய மகனும் இன்று கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இதனைத்தான் பெரியார் வாசகவட்டத்திலே அந்த பொருளாதார மேதை பேசினார். அவர் சொன்னார், நமது தமிழ் மாநில வருவாயில் 17% பிற மாநிலங்களுக்கு வட்டி மூலமாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டவுடன் எனக்கு பதட்டமாக இருந்தது. பார்வையாளனாக முதல் வரிசையிலே இருந்த நான் எழுந்து நின்று அவரிடம் கேட்டேன், நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பொருளாதார மேதை, இதனை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதனை தடுத்து நிறுத்தி எங்கள் பட முதலாளிகளை, தியேட்டர் முதலாளிகளை, விநியோகஸ்தர்களை, இந்த தொழிலாளர்களை, கடன் வாங்குகின்ற தொழிலாளர்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்கிறேன். பெரியார் திடலே அவர் சொன்ன பதிலை கேட்டு கையொலியால் கரவொலியால் அதிர்ந்தது. அவர் சொன்னார், முதலிலே இந்த வட்டி கொடுக்கிறார்களே, அவர்கள் கொடுக்கின்ற அத்தனை பணத்துக்கும் கணக்கு இருப்பதில்லை. கொஞ்ச பணத்தை கொடுப்பதாக கணக்கெழுதுகிறார்கள், கொஞ்ச வட்டியை வாங்குவதாக கணக்கெழுதுகிறார்கள். வருகின்றதற்கும் போவதற்கும் பிற மாநிலத்துக்கு போவதற்கும் சரியான கணக்கில்லை. ஆனால் எப்போதாவது ஒரு தடவை இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதற்கு என்ன வழி என்றால், அந்த பொருளாதார மேதை சொன்னார், தமிழக அரசு அவர்களுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வர வேண்டும்
என்று சொன்னார். அப்படி லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தால் எவ்வளவு பணத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது கணக்குக்கு வந்துவிடும். அப்படி லைசன்ஸ் வாங்கும் போது இவர்கள் எல்லாம் எப்படி இதை சம்பாதித்தார்கள் என்பது தெரிந்துவிடும். அடுத்ததாக சொன்னார், அவர்கள் 5%, 10%, 7% என்றெல்லாம் வட்டிக்கு கொடுக்கிறார்கள். இது விஜயமுரளிக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இங்கிருக்கின்ற சில பேருக்கும் தெரியும். அதனால் அரசு 2 வட்டிக்கு மேல் எவனாவது கடன் கொடுத்தால் அவனை 5 வருடமோ அல்லது 7 வருடமோ ஜெயிலுக்குள் தள்ள வேண்டும் என்று மாநில அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். இது சரியா தப்பா சொல்லுங்கள், உங்களை தான் கேட்கிறேன், இது சரியா தப்பா? இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அவ்வளவு 17% பணமும் வெளிமாநிலத்துக்கு போகாது, அரசாங்கத்துக்கு நன்மையாக வந்து